உன்னோடுக்கா அப்படின்னு படம் டைட்டில் தான். பட் எல்லா கேரக்டர்ஸும் உங்களோட பழம் தான். உன்னோடக்கா பாருங்க, மறக்காம ரசிங்க, பார்த்துக்கொண்டே இருங்க. எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் உன்னோடக்காவின் ப்ரொடியூசர் நலமை ராம்நாதன். ஸோ உங்களை இந்த மீடியாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உன்னோடக்கா வந்து படம் வந்து சாதாரணமாக எல்லாரும் இது சின்ன படம் பெரிய படம் எல்லாம் இல்லை, இது வாய்விட்டு சிரிக்க வேண்டிய படம். அதாவது நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் மறந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் சிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அந்த மாதிரி கவலைகளை மறந்து சிரிக்க வைக்கப்போகிற படம் அது. அதோடு இல்லை, இதோடைய மியூசிக்கு, ஃபோட்டோகிராஃபி, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்பவே அனுபவித்து இதில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். எல்லாரும் சொல்லுவாங்க வெக்கேஷனுக்கு வெளிநாடெல்லாம் போகிறேன்னு. வெளிநாடு போக அவசியமே இல்லை, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக திரும்ப திரும்ப உங்களை பார்க்க தூண்டும் படம் இது. இந்த பாட்டை கேட்டு ரசிச்சிங்கன்னா திருப்பி திருப்பி உங்களை அறியாமல் இதை உங்களை பாட செய்யும். அதோடு இல்லாமல் இந்த பாட்டுகள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உன்னோடக்கா அது உங்களுக்கு காசு மழை கொட்டும். பார்க்க பார்க்க ரசிக்க ரசிக்க உங்களுக்கு காசு மழை கொட்டும். ஸோ மணி இஸ் தேர் ஆல்வேஸ் அண்ட் அதை வந்து நீங்கள் ரெடியூம் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் செல்ஃபோனை ரீசார்ஜும் பண்ணலாம், உங்களுக்கு பணமும் கொட்டும். ஸோ பாருங்கள், மறக்காமல் ரசிங்க, பார்த்துக்கொண்டே இருங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் அபிராமி ராம்நாதன் பணிவான வணக்கங்கள். எங்களுடைய தயாரிப்பான உன்னோடுக்கா என்ற ஒரு சிறந்த குடும்ப பாங்கான ஒரு படம் மே மாதம் ரிலீஸ் ஆகிறது. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், உங்கள் கவலை அனைத்தையும் மறந்துவிடும். மிக அருமையாக திரு பிரபு அவர்கள் நடித்திருக்கார். அவர் இவ்வளோ தூரம் நடித்திருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் இவ்வளோ பாதி படத்தில் அவர் தான் வராது. அவரும் ஊர்வசி மிக பிரமாதமான ஒரு கலக்கர் காமெடியாக இருக்கும். அதே மாதிரி மன்சூர் அலிகான் அவர் இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். மேலும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, சுப்பு பஞ்சு இப்படி. இதில் ஹீரோ நடிச்சது ஆரி. ஆரி வந்து இளைஞர்களில் சமீப காலத்தில் வெற்றி படங்கள் பல தந்தவர் ஆரி. அதே போன்று கூட மாயா மிக அழகான மிக அருமையாக நடித்திருக்கிறார். எங்கள் நிறுவனம் எதையும் இந்தியாவில் முதல் முறையாக செய்வதும் கெட்டிக்காரர்கள். இந்த படத்தும் அந்த மாதிரி ஒன்று செய்திருக்கோம். அது என்ன, எங்களுடைய இந்த படத்தினுடைய பாடலை நீங்கள் நெட் மூலம் கேட்டால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்பதற்கும் உங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம். என்ன அதிசயமாக இருக்கிறதா? கண்டிப்பாக இது ஒரு அதிசயம்தான். டூ பா டூ என்ற ஒரு வெப்பில் போய் எங்களுடைய பாட்டை நீங்கள் கேளுங்கள். கேட்க கேட்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாணயம் உங்களுடைய பர்சல் போடப்படும். அதாவது நெட்டில் இருக்க பர்சல். இதில் ஒரு சுமார் ஒரு 50 நாணயங்கள் சேர்ந்தவுடன் தானாக இது பேடிஎம் என்ற ஒரு கம்பெனி மூலம் உங்களுக்கு இந்தியாவுடைய எந்த பொருளையும் நீங்கள் வாங்க முடியும். அதோட மட்டும் இல்லை உங்கள் மொபைல் ஃபோனையும் ரீசார்ஜ் செய்து கொள்ள முடியும். இதுதான் இந்தியாவில் முதல் முறையாக நடப்பதாகும். முக்கியமாக இளைஞர்களும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் வெயிலில் எவ்வளவு உங்களுக்கு சூடு இருக்கிறதோ வெளியே அதை தணிப்பதற்கான படம். நாங்கள் அனைவரும் அந்த கண்டி கழியுங்கள். நன்றி. உன்னோடுக்கா பல வருஷங்களுக்கு அப்புறம் மேடம் உருவசி கூட நடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த அனுபவமே. ஒரு ஜாலியாக ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆர்கே இயக்கத்தில் அபிராமி ராமநாதன் சாரோட கதையில், சக்தி சரவணன் கேமராவில், சத்யாவோட இசையில், அப்புறம் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஆரி, அப்புறம் வந்து மாயா ஹீரோயின், அண்ட் தென்னவன், ஸ்ரீரஞ்சனி, இப்படி பல அருமையான ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. சுவாரஸ்யமாக எனக்கு ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஊர்வசி அவர்களோடு நடித்ததில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த படமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்களாம் எப்படி ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள்லாம் ஒரு பிக்னிக் போயிட்டு வர மாதிரி இருக்கும். பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் உன்னோடுக்கா. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். உன்னோடுக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேராக இருக்கும் கண்டிப்பாக. ராம்நாத் சாருடைய இந்த படத்தில் அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு காமெடி படம்னு ஆரம்பித்ததே ஒரு ப்ளசண்டான ஒரு துவக்கம். நல்ல விமர்சகர், சினிமாவை பற்றி நல்லா அந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு தானே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நினச்சி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கும் போது நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு திருப்பம் இருக்கும், ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக சும்மாவே சொல்லலாம். ஒரு நல்ல குடும்ப படம், கலகலன்னு போகக்கூடிய ஒரு படம். இந்த வெக்கேஷன் டைமில் எல்லாருக்குமே குடும்பத்தோடு போய் பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு படம். ஆரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஃபேஸ் உள்ளவர். இந்த படத்தில் முழுக்க முழுக்க நகைச்சுவையாகவே நடிச்சிருக்கார்.
அதே மாதிரி மாயா, இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப சப்பியாக, ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் நமக்கு கிடச்சிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, தமிழ் சரளமாக பேசக்கூடிய ஒரு கதாநாயகி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஆரி மாயாவை பற்றி சொல்லணும்னா, ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்களுக்கு இது இந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த மாதிரி ஒரு காமெடி படத்தில், இதை விட மிக பிரமாதமாக இன்னொரு படத்தில் பண்ண முடியுமாங்கிறது நமக்கு டவுட்டு வரக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங், பிரபு சாரும் நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காம்பினேஷன் ஆக்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய த்ரில் அதுதான். சத்யா கதைக்கு தகுந்த மாதிரி, கதைக்கு சேர்ந்த மாதிரி பாடல்களுக்கு நிச்சயமாக சத்யாதான் அப்படிங்கிற மாதிரி பேர் வரக்கூடிய நல்ல பாடல்கள் இதில் அமைஞ்சிருக்கு. ஸ்பெஷலாக எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான நபர் சக்தி சரவணன் கேமரா. ஏன்னா நாங்கள் ராம்நாத் சாரோட ஊர் புலாங்குறிச்சியில் போய் ஒர்க் பண்ணோம். நிறைய இடங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப பொட்டலான இடங்களில் பண்ணியிருக்கோம், பசுமையான இடங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அருமையாக ஷூட் பண்ணியிருக்காரு சக்தியுடைய. இந்த கேமரானு மட்டும் இல்லை, கதையோடவும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் சக்தி ரொம்ப இன்வால்வ் ஆவார் அவர். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் இதில் தெரியும். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலாக்ஸ்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம், ஒரு ஃபுல் லென்த் படம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. உன்னோடு கா அப்படின்னு படம் டைட்டில் தான், பட் எல்லா கேரக்டர்ஸும் உங்களோட பழந்தான். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த கோடை விடுமுறை உங்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். உன்னோடுக்கா படத்தில் நாலு பாட்டு இருக்குது. ஒரு பாடல் வந்து விவேகா எழுதியிருக்காரு, ஒரு கல்யாணம் ஒரு சீக்வன்ஸில் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கல்யாண சீக்வன்ஸில் ஒரு சாங் இந்த படத்தில் வந்திருக்கு. இன்னொரு பாடல் வந்து டைரக்டர் ஆர்கே, அவரும் முதல் தடவையாக டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அதுவும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபன்னியான சீக்வன்ஸு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் அவர் எழுதியிருக்காரு, ஓடிட்டாங்கன்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு லவ் சாங் வந்து சாரதின் அப்கமிங் லிரிக் ரைட்டர், ரொம்ப அழகான தமிழில் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங் இருக்குது, மதன் கார்கி எழுதியிருக்காரு. இந்த சம்மருக்கு உன்னோடுக்கா ரிலீஸ் ஆக போகுது. டெஃபினட்டாக எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஏன்னா அங்கே பார்க்குற ஒரு அங்கே பார்க்குற ஃபீலே வேறு. நம்ம வீட்டிலலாம் வந்து டிவிடியிலலாம் தயவுசெய்து பார்க்காதீங்க, நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். இந்த வெயிலுக்கும் உங்களுக்கு வந்து அழகாக குழுகுலுன்னு வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்படியான படமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். வணக்கம், நான் மதன் கார்கி. உன்னோட கா படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கேன், இல்லை சத்யா கூட சேர்ந்து ஒரு சாங் ஒன்று, ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு சாங் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து எனக்கு அபிராமி ராமநாதன் அவர்களோட கதை வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ஹைலைட் ஆக்சுவலி. ஏன்னா ஃபுல்லாக ஹியூமர் பேக் பண்ணி ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காரு. லைக் எனக்கு ஆர்கே தான் கதை நரேட் பண்ணார் ஃப்ரம் தி வேர்ட் கோ. அவர் நரேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் சொன்னதுலேருந்து லைக் அந்த படம் முடிக்கிற வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்க ஃபுல்லாக அந்த ஹியூமர் லெவலில். அவர் மட்டும் நரேட் பண்ண மாதிரி அப்படியே எடுத்தாருனா அதில் வி ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு காமெடியாக வந்து தமிழுக்கு கிடைக்கும் இந்த படம். இந்த சாங் வந்து ரொம்ப ஒரு ஒரு செம க்யூட்டான சாங். அந்த பாட்டில் எங்கெல்லாம் ரா வருமோ அந்த ரா எல்லாத்தையும் தாவாக ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அதை அப்படி பண்ணிட்டு நான் சத்யா கிட்டே ஒரு லிரிக் கொடுத்தேன், அவர் அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டியூன் கம்போஸ் பண்ணார். அந்த ஊதே சாங், அந்த ஊதே வெதட்டி வெதட்டி வாதாக வெதட்டின்னு அந்த சாங்கை வந்து முழுக்க கிட்ஸ் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபுல்லாக. குழந்தைகள்லாம் சேர்ந்து கீபோர்ட் பண்ணி ஃப்ளூட்டு பாடினது, அவரோட பொண்ணு வைமித்ரா பாடினாங்க. ஸோ அதாவது அந்த சாங் மேக் பண்ணதே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சாங். நானும் என்னோடய நண்பர்களும் சேர்ந்து தொடங்கியிருக்கிற doopadoo.com இந்த போர்ட்டலில் இந்த படத்தோட பாடல்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ராமநாதன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தது. அவர் அவரோட பாடல்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதுக்கு வந்து கொடுத்தாரு. புது டெக்னாலஜிக்குள்ளே நான் வரணும், நான் முதல்ல வரணும்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஆர்வம் வந்து ரொம்ப வியக்க வச்சது எங்களை. அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த பாட்டை வந்து இந்த படத்தோட எல்லா பாடல்களும் நீங்கள் வந்து doopadoo.com கேட்கலாம். கேட்குறவங்களுக்கு இந்த பாட்டை க்ரியேட் பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாது, கேட்குற உங்களுக்கும் வந்து பணம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பை வந்து இதில் ஏற்படுத்தியிருக்கோம். ஃபேமிலி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான காமெடி சீக்வன்சஸ். ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்டாக இந்த சம்மருக்கு வந்து இந்த படம் அமையும்னு நான் நம்புகிறேன். வணக்கம், நான் ஆரி பேசுகிறேன். நெடுஞ்சாலை மாயாக்கு அப்புறம் என்னோட கேரளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் உன்னோடு கா. மாயா முடிச்சுட்டு ஒரு பெரிய வெற்றி, தமிழ் தெலுங்கு மலையாளத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு படம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து ஒரு அழைப்பு, ரொம்ப சந்தோஷமும். ஹாய், என் பேர் மிஷா. உன்னோட கால நான் ஒன் ஆஃப் த ஹீரோயின் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நிறைய மூவிஸில் கேரக்டர்ஸாக மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் விசாரணை ஒரு ஸ்டெப் ஹையராக
ஆஸ் எ லீட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஒரு ஃபன், ஒரு ஃப்ரெண்ட்லியான, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி இருக்கும். டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ஐ வில் டெஃபினெட்லி வாண்ட் டு தேங்க் யூ டைரக்டர் ஆர்கே சார், ராமநாதன் சார் எனக்கு சூஸ் பண்ணதுக்காக. ரொம்ப பெரிய பேனரில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவிஸ் ஆஸ் அ லீட் நான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சக்தி சார்க்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் மூவி அவ்வளோ கிராண்டாக வேறு லெவலில் இருக்குது, அண்டு எனக்கு அழகாக காமிக்கிறதுக்கு டெஃபினெட்லி தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிபடி, நான் மீனாட்சி. உன்னோடு காங்கிற படத்தில் ஊதேங்கிற சாங்கில் நான் நடிச்சிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆக்டிங் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன். இந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் இது பண்ணுறேன், டிவிடியில் பார்க்காம. எங்கள் சாங்ஸ்லாம் doopadoo.com இருக்குது, எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் நாராயண். உன்னோடக்கா இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்க அபிராமி ராமநாதன் சார். ராமநாதன் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை விட முக்கியமாக இந்த படத்தோட கதையும் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட இந்த ப்ரொடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டோரியில் நான் பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வந்த காரணம் டைரக்டர் ஆர்கே, அவர் இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருந்தது. ஓவரால் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் நம்ம ஒரு மூவியில் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் ஆர்கே அவரை பற்றி சொல்லணும். ஆர்கே எப்படின்னா லைக் ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்திங்கன்னா சக்தி சரவணன் சார், அவரோட கேமரா ஒர்க்ஸ்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன். சத்யா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அந்த மியூசிக்கில், அந்த சாங்ஸில் நானும் பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மூவி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடியை பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த சம்மர் ரிலீஸ் ஆகுது, ஒரு 2 hours ஆஃப் ஹாப்பி மூமெண்ட்ஸ், காமெடி மூமெண்ட்ஸ், என்டர்டெய்னிங் மூவி, நீங்கள் வந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கிட்ஸ், நான் தான் உங்களோட சிங்கர் ஸ்வயமித்ரா பேசுகிறேன். நான் வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கேன், அப்புறம் நடிக்கவும் செஞ்சுருக்கேன். எல்லோரும் ஃபேமிலியோடு இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் உன்னோட காவன் ப்ரொடியூசர் நல்மை ராம்நாதன். ஸோ உங்களை இந்த மீடியாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உன்னோடக்கா வந்து படம் வந்து சாதாரணமாக எல்லாரும் இது சின்ன படம் பெரிய படம் எல்லாம் இல்லை, இது வாய்விட்டு சிரிக்க வேண்டிய படம். அதாவது நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் மறந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் சிரித்து கொடுங்க ஆரம்பிச்சிருவீங்க. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், அந்த மாதிரி இந்த கவலைகளை மறந்து சிரிக்க வைக்கப்போகிற படம் அது. அதோடு இல்லை, இதோடைய மியூசிக்கு, ஃபோட்டோகிராஃபி, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்பவே அனுபவித்து இதில் நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க எல்லோரும். அதனால் இந்த படம் மட்டும் இல்லை, அதுவும் ஒரு கிராமம் ரெண்டு பட்டு போயிருக்கிறத ஒன்றா சேர்க்குற படம் அது. அது குழந்தைகள் மட்டும் இல்லை, அங்கே இருக்க பெரியவங்க, ஒரு கோழி, ஒரு சேவல் எல்லாமே சேர்ந்து இந்த கிராமத்தை ஒன்றா சேர்க்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்து மகிழணும். அதோடு இல்லாமல் எல்லாரும் சொல்வாங்க வெக்கேஷனுக்கு வெளிநாடெல்லாம் போகிறேன்னு, வெளிநாடு போக அவசியமே இல்லை. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக திரும்ப திரும்ப உங்களை பார்க்க தூண்டும் படம் இது. இந்த பாட்டை கேட்டு ரசிச்சிங்கன்னா திருப்பி திருப்பி உங்களை அறியாமல் இதை உங்களை பாட செய்யும். அதோடு இல்லாமல் இந்த பாட்டுகள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உன்னோடக்கா அது உங்களுக்கு காசு மழை கொட்டும். பார்க்க பார்க்க, ரசிக்க ரசிக்க உங்களுக்கு காசு மழை கொட்டும். ஸோ மணி இஸ் தேர் ஆல்வேஸ், அண்ட் அதை வந்து நீங்கள் ரெடீம் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் செல்ஃபோனை ரீசார்ஜும் பண்ணலாம். ஸோ உன்னோடக்கா பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து டபுள் ரெட்டிப்பு. ஸோ ஒரே கல்லை ரெண்டு மாங்கா, பார்த்து ரசிக்கலாம், கவலைகளும் போயும் நோயும் போயிடும், உங்களுக்கு பணமும் கொட்டும். ஸோ பாருங்கள், மறக்காமல் ரசிங்க, பார்த்து கொண்டே இருங்கள். தமிழ் மக்கள் அனைவருக்கும் அபிராமி ராமநாதன் பணிவான வணக்கங்கள். எங்களுடைய தயாரிப்பான உன்னோடக்கா என்ற ஒரு சிறந்த குடும்ப பாங்கான ஒரு படம் மே மாதம் ரிலீஸ் ஆகிருக்கிறது. இல்லை, நீங்கள் பார்த்துக்கொண்டு ரிலீஸும் ஆகியிருக்கலாம். நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், உங்கள் கவலை அனைத்தையும் மறந்துவிடுவீர்கள். ஏன், இது வித்தியாசமான படம். அப்படி என்ன வித்தியாசம், தங்கள் பிள்ளைகளை கல்யாண காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்தும், பெற்றோர்களை கட்டாயப்படுத்தும் ஒரு புது விதமான படம். ஆரம்பத்தில் கடைசியில் சிரித்துக் கொண்டிருக்கும் கவலையை மறப்பீர்கள். இதை தைரியமாக நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம். மிக அருமையாக திரு பிரபு அவர்கள் நடித்திருக்கிறார். அவர் இவ்வளவு தூரம் நடித்திருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம், இப்பதான் இவ்வளவு பாதி படத்துல அவர் தான் வராரு. அவரும் ஊர்வசி மிக பிரமாதமான ஒரு கலக்க காமெடியா இருக்கும். அதே மாதிரி மன்சூர் அலிகான்,
அவர் இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். மேலும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, சுப்பு பஞ்சு இப்படி. இதில் ஹீரோ நடிச்சது ஆரி. ஆரி வந்து இளைஞர்களில் சமீப காலத்தில் வெற்றி படங்கள் பல தந்தவர் ஆரி. அதே போன்று கூட மாயா மிக அழகான பெண், மிக அருமையாக நடித்திருக்கிறார். அதனால் பலரும் இதை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். முக்கியமாக இளைஞர்களும் குழந்தைகளும் பிடிக்கும் ஒரு படம். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிலில் எவ்வளவு உங்களுக்கு சூடு இருக்கிறதோ வெளியே அதை தணிப்பதற்கான படம். நாங்கள் அனைவரும் அந்த கழியுங்கள், கழித்த பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. எங்கள் நிறுவனம் எதையும் இந்தியாவில் முதல் முறையாக செய்வதும் கெட்டிக்காரர்கள். இந்த படத்திலும் அந்த மாதிரி ஒன்று செய்திருக்கும். அது என்ன, எங்களுடைய இந்த படத்தினுடைய பாடலை நீங்கள் நெட் மூலம் கேட்டால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்பதற்கும் உங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம். என்ன அதிசயமாக இருக்கிறதா? கண்டிப்பாக இது ஒரு அதிசயம்தான். டூ பா டூ என்ற ஒரு வெப்பில் போய் எங்களுடைய பாட்டை நீங்கள் கேளுங்கள். கேட்க கேட்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாணயம் உங்களுடைய பர்சல் போடப்படும், அதாவது நெட்டில் இருக்க பர்சல். இதில் ஒரு சுமார் ஒரு 50 நாணயங்கள் சேர்ந்தவுடன் தானாக இது பேடிஎம் என்ற ஒரு கம்பெனி மூலம் உங்களுக்கு இந்தியாவுடைய எந்த பொருளையும் நீங்கள் வாங்க முடியும். அதோட மட்டும் இல்லை, உங்கள் மொபைல் ஃபோனையும் ரீசார்ஜ் செய்து கொள்ள முடியும். இதுதான் இந்தியாவில் முதல் முறையாக நடப்பதாகும். உன்னோடு கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேராக இருக்கும் கண்டிப்பாக. என் பொண்ணு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த சின்னதில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால், ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. எல்கேஜி போக ஆரம்பித்ததுலேருந்து நான் ஏதாவது கோபமாக பேசினா கூட அம்மா அவன் பேச்சு கா கா காரணம். குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம கேட்டு பழகின ஒரு வார்த்தை. அதில் அந்த ஒரு இனிமை, அந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. ஆரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஃபேஸ் உள்ளவர். இந்த படத்தில் முழுக்க முழுக்க நகைச்சுவையாகவே நடிச்சிருக்கார். அதே மாதிரி மாயா, இது ஃபஸ்ட் ஃபிலிம் உங்களுக்கு, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ரொம்ப சப்பியாக, ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் நமக்கு கிடச்சிருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, தமிழ் சரளமாக பேசக்கூடிய ஒரு கதாநாயகி நமக்கு கிடச்சிருக்கு. ராம்நாத் சாருடைய இந்த படத்தில் அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அவர் ஆரம்பிக்கும் போதே, ஒரு காமெடி படம்னு ஆரம்பித்ததே ஒரு ப்ளசண்டான ஒரு துவக்கம். ஒரு ஆக்ஷன், ஒரு பிக் பட்ஜெட், ஒரு அரசியல் படம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்ல குடும்ப படம், கலகலன்னு போகக்கூடிய ஒரு படம். இந்த வெக்கேஷன் டைமில் எல்லாருக்குமே குடும்பத்தோடு போய் பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு படம். இதில் வந்து நெருக்கமான காதல் காட்சிகள், நம்ம கொஞ்சம் நெருடலாக பக்கத்தில் பசங்க உட்காந்துருக்காங்களே, இல்லை பெற்றவங்க உட்காந்துருக்காங்களே, அந்த நெருடல் இந்த படத்தில் வராது. அதே மாதிரி கொஞ்சம் டபுள் மீனிங் டயலாக்ஸ், சிலதெல்லாம் இப்போ மஸ்ட்னு தோணக்கூடிய கவர்ச்சிகரமான காட்சிகள், அந்த மாதிரிலாம் இதில் கிடையாது. பிரபுசாரும் நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காம்பினேஷன் ஆக்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய த்ரில் அதுதான். இந்த ஆரி மாயாவை பற்றி சொல்லணும்னா, ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்களுக்கு இது இந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த மாதிரி ஒரு காமெடி படத்தில், இதை விட மிக பிரமாதமாக இன்னொரு படத்தில் பண்ண முடியுமாங்கிறது நமக்கு டவுட்டு வரக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங் சத்யா, இவங்க எங்கேயும் எப்போதும் பாடல்கள் உங்களுக்கு வந்து இன்னும் மறந்துருக்காது. இப்போவும் அதை நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. கதைக்கு தகுந்த மாதிரி, கதைக்கு சேர்ந்த மாதிரி பாடல்களுக்கு நிச்சயமாக சத்யாதான் அப்படிங்கிற மாதிரி பேர் வரக்கூடிய நல்ல பாடல்கள் இதில் அமைஞ்சிருக்கு. ஸ்பெஷலாக எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான நபர் சக்தி சரவணன் கேமரா. ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக பண்ணக்கூடிய ஒரு கேமராமேன் அவர். அவர் இதில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நான் நாங்கள் ராம்நாத் சாரோட ஊர் பூலாங்குறிச்சியில் போய் ஒர்க் பண்ணோம். நிறைய இடங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப பொட்டலான இடங்களில் இது பண்ணியிருக்கோம், பசுமையான இடங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அருமையாக ஷூட் பண்ணியிருக்காரு. சக்தியுடைய இந்த கேமரான்னு மட்டும் இல்லை, கதையோடவும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சக்தி ரொம்ப இன்வால்வ் ஆவார் அவர். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் இதில் தெரியும். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலாக்ஸ்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம், ஒரு ஃபுல் லென்த் படம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. உன்னோடு கா அப்படின்னு படம் டைட்டில் தான், பட் எல்லா கேரக்டர்ஸும் உங்களோட பழந்தான். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த கோடை விடுமுறை உங்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அபிராமி ஃபிலிம்ஸ் படத்தில் நடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா தியேட்டர்ஸ்லேருந்து சினிமா டெக்னாலஜியிலேருந்து சினிமாவை பற்றி ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், சினிமா நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடியவர், சினிமாவில் என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன கொண்டு வரலாம், அது எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் தன்னை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அப்டேட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி நினைக்கக்கூடியவர், நல்ல விமர்சகர், சினிமாவை பற்றி நல்லா அந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடியவர். தானே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நினச்சி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கும் போது நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு தீர்ப்பு இருக்கும், ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக சும்மாவே சொல்லலாம். ஸோ அவருடைய படத்தில் வந்து அவங்க முதல் தயாரிப்பில் வந்து நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. தொடர்ந்தும் வந்து அந்த மாதிரி படங்களில் நடிக்கணுங்கிற ஆசை எதுக்குன்னா, ஒரு வெற்றி அடையக்கூடிய படத்தில் நம்மளுக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம்.
எடிட்டிங்க்கு அவர் வந்து சேவியர் திலக்குன்னு ஒரு புதுசாக ஒரு எடிட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ புதுசாக வரக்கூடியவங்களுக்கும் திறமையானவங்களை கண்டெடுத்து ஆர்கே மாதிரி இயக்குனர் அவருக்கும் ஒரு நல்ல திறமையானவர்னு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ எல்லா விதத்துலேயும் ராம்நாத் சாரை பாராட்டத்தான் செய்யணும். அவருக்கு பர்சனலாகவும் அவர் செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்களுக்கு பர்சனலாகவும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.